மதுரைக்கு வந்திருக்கின்ற புதிய மாநகராட்சி ஆணையாளர் அவர்களை இன்னைக்கு மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் மாமன்ற குழு சார்பாகவும் அவரை வரவேற்று இன்றைக்கு அவர் வந்து நாங்கள் அவருடைய பதவியேற்புக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து மதுரையில் இருக்கிற பல பிரச்சனைகளை எடுத்து சொல்லியிருக்கிறோம். முக்கியமாக மதுரையில் இன்றைக்கு தண்ணீர் வந்துங்க மழைநீர் வந்து தேக்கப்பட்டு ரெண்டு அணைகளையும் பெரியார் நமக்கு குடிநீர் தரக்கூடிய முல்லை பெரியார் அணை வைகை அணை ரெண்டு அணைகளையும் தண்ணி கூடுதலாக இருக்குது. எந்த ஆண்டில் இல்லாத அளவுக்கு கூடுதலாகவே இருக்குது. விவசாயிக்கு கடந்த ஒரு மாதங்களாக விவசாயத்துக்கு பயன்பாட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மதுரை மாநகரை பொறுத்தளவுக்கு நான்கு நாட்களுக்கு ஒரு இடத்துல ஒரு வார்டு நான்கு நாட்களுக்கு ஒரு முறை இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி குடிநீர் கொடுக்கிறாங்க. இந்த குடிநீர் கொடுக்கறதில் கூட மாநகராட்சி கொடுக்குற அந்த தண்ணி கூட உபயோகப்படுற மாதிரி இல்லை. பயங்கர கழிவு நீர் அதில் கலந்து பயங்கர சுமல். இன்றைக்கு இந்த வந்து புதிய கொரோனா தொற்றுன்றாங்க பரவியிருக்கு இந்தியாவில்ன்றாங்க. இப்படி கொரோனா தொற்று மற்றும் பல வியாதிகள் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் மதுரையில் வழங்கப்படுகிற குடிநீர் சுகாதாரமான முறையில் நல்ல தண்ணீராக இருக்க வேண்டும். ஆனால் வழங்கப்படுகிற தண்ணீர் பெரும்பாலான வார்டுகளில் இந்த மாதிரி குடிநீரில் சாக்கடை கலந்து வருது. இதை உடனடியாக நீங்கள் போர்க்கால அடிப்பில் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அது டெய்லி கொடுக்கணும் இல்லை ஒரு முறை வைத்து மதுரையில் வந்து எல்லா வார்டுகளுக்கும் ஒரே மாதிரி தண்ணி சப்ளை பண்ணப்பட்டது அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்குங்க. இந்த நான்கு நாட்களுக்கு ஒரு முறைன்னும்போது பார்த்தீங்கன்னா சாக்கடை நீர் வந்து இந்த நல்ல தண்ணி பைப்பில் போய் சேர்ந்துருக்கு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை பைப்புகள் வந்து லெவல் பார்த்து பதிக்காதனால இது கூட இந்த பாதாள சாக்கடை பதிக்கிற பணிகள் கூட கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது தான். இன்றைக்கி மாண்பு முதல்வர் காலத்தில் தான் முதல்வர் உடைய அவர் உள்ளாட்சி அமைச்சராக இருக்கும்போது தான் அந்த இது டெண்டர் விடப்பட்டது. எனவே இன்றைக்கி மதுரையை பார்த்தா மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த குடிநீரில் சாக்கடை கலக்குதுன்னா பார்த்தீங்கன்னா அந்த பழைய பாதாள சாக்கடை வந்து அமைக்கும்போது அந்த பணிகள் வந்து அது லெவல் பார்த்து வைக்கல. அது குடிநீர் பக்கத்திலேயே அந்த பைப்பு போகிற பக்கத்திலே இது பண்ணிக்கணும். இதை வந்து உடனே நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். ரெண்டாவது வந்து இந்த கலெக்ஷன் பாயிண்ட் கழிவுநீர் கலெக்ஷன் பாயிண்ட்டில் வந்து அங்கே இருக்கிற பெல்களில் இருக்கிற பம்பிங் ஸ்டேஷன்ஸ் அதில் இருக்கிற மோட்டார்கள் வந்து அது திறன் கம்மியாக இருக்குது. அதாவது ஏற்கனவே வந்து வீடுகள் இருக்கிற அளவுக்கு இவங்க பம்பிங் அந்த மோட்டாருடைய சக்தி விசை சக்தி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கூடுதல் வீடு இருக்கும் கூடுதல் இணைப்பு இருக்கும். இதனால் என்ன பார்த்தீங்கன்னா அதனால் எடுக்க முடியல பம்பிங் அந்த ஃபுல் கொள்ளளவும் அந்த முழுமையான அளவுக்கு இயங்க முடியல. எனவே அது வந்து மேனுவலில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி அது தெருவில் சாக்கடையாக பதிஞ்சு பரவிடுறது பார்த்தா சாக்கடை ஆறாக ஓடுகிறது. இது நாங்கள் மட்டும் சொல்லலை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிச்சிருக்குது. அதை காட்டிலும் ஒரு படி மேலே போய் இந்த நிர்வாகத்தை காரி உமிழ்ந்திருக்கிறார்கள். நாங்கள் கூட அந்த அளவுக்கு செய்யலை, அவங்க தோழமை கட்சியே அப்படி செஞ்சுருக்காங்க. அதே தோழமை கட்சியாக இருக்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினரும் அவருடைய பகுதியில் நடக்கிற இந்த மோசமான நிகழ்வுகளை சுட்டி காட்டியிருக்கிறார். சாக்கடை தண்ணி வராது இந்த குறையெல்லாம் சுட்டி காட்டியிருக்கார். நாங்கள் சுட்டி காட்டினா ஏதோ நாங்கள் ஒரு எதிர்ப்பு அரசியலில் சொல்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னு அடிப்படையில் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தோழமை கட்சியே இன்றைக்கு செய்கிறதுனா மதுரையில் எப்படி நிர்வாகம் இருக்குன்றதை சொல்லியிருக்கோம். அப்புறம் மாநகராட்சி ஆணையாளருக்கு சில ஆலோசனைகள் சொல்லியிருக்கோம். மத்திய அரசு மத்திய மாநில அரசிலிருந்து வர வேண்டிய வருவாய்கள் மற்ற வர வேண்டிய வருவாய் இனங்களை நீங்கள் கண்டறிந்து உடனடியாக அதை முதல்ல நம்ம வருவாய்க்கு பெருக்குவதற்கு அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னால் நம்மளுடைய ஆணையாளர் மிக ஒரு அருமையான ஒரு ஆணையாளராக இருக்கார், நிர்வாக திறமை உடைத்தவராக இருக்கிறார். ஏற்கனவே இருக்கிற நம்மளுடைய முதன்மை செக்ரட்டரியாக இப்போ இருக்கிற கக்கன்ஜித் சிங் பேடி காலத்தில் இப்படி மாதிரி அரசு மத்திய அரசு மாநில அரசுகிட்ட இருந்து வர வேண்டிய வருவாயை முதல்ல அவர் அதிலிருந்து பெறுவதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள்.
ஏன்னா அது ரொம்ப எளிது. மக்களிடத்துல போய் சொல்லி இன்னைக்கு வரியை கூட்டி அதிகப்படுத்தி போய் கேட்பதை காட்டிலும் இது ரொம்ப ரொம்ப எளிது. அரசாங்கத்தில் சொல்லி இந்த மாதிரி மாநகராட்சிக்கு இருக்கிற இப்போ இருக்கிற சிக்கல், பொருளாதார சிக்கல், இதை எடுத்து சொல்லி என்ன சம்பளம் போட முடியல, இந்த மாதிரி பல்வேறு பணிகள் எதுவும் செய்யலைன்றதை சொல்லி வாங்குவதற்கு ஒரு வசதியாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். உறுதியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. மற்றபடியில் நாங்கள் வந்து அதில் எல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த அமிர்தத்திட்ட பணிகளில் வந்து மதுரை மாநகருக்கு இப்போ நான் அவங்க மூலமாக சொல்கிறது, எல்லா மக்களுக்கும், அனைத்து மக்களுக்கும், மதுரையில் வாழ்கிற இப்போ 15-20 லட்சம் மக்கள் வாழ்கிறோம்னா, இந்த 20 லட்சம் மக்களுக்கும் மேற்கொண்டு இன்னும் 40-50 லட்சம் மக்கள் வந்தாலும் பெருக்க வந்தாலும் கூட தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு தரக்கூடிய அமுறு திட்ட பணி, முல்லை பெரியார் அணையிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தை முன்னால் எங்களுடைய அம்மாவுடைய அரசு மாண்புமிகு எடப்பாடியார் காலத்தில் கொண்டு வரப்பட்ட 1296 கோடி ரூபாய் திட்டத்தில் அந்த பணியை நம்முடைய ஆணையாளர் அவர்கள் முடுக்கி விட்டிருக்கிறார்கள். இனி விரைவாக அந்த பணி நிறைவேறணும். அது வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்கடையே கலக்காது, சாக்கடை கலக்கிற வாய்ப்பே இல்லை. புதிய இணைப்புகள் எல்லாமே, புதிய குழாய்கள், எல்லா வீட்டுக்கும் புதிய இணைப்புகள் கொடுக்க போகிறாங்க. அப்போ புதிய இணைப்புகள் வரும்பொழுது இந்த சாக்கடை கலந்தது வச்சது இந்த 4 நாட்களுக்கு 1 நாள் தண்ணி அப்படின்னு, தேவையாக இருந்தால் தண்ணி பிடிச்சிக்கலாம், தேவையில்லைன்னா தண்ணியை வீட்டில் பெண்கள் நிப்பாட்டிக்கலாம். ஆக மிக அற்புதமான திட்டம் அந்த திட்டம். எனவே அந்த திட்டத்தை விரைவாக செய்ய வேண்டும். அதே மாதிரி சீர்முக திட்டத்தில் பணிகள் வந்து நடைபெறலை. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமுக்கம் மைதானம், அதே மாதிரி மீனாட்சியம்மன் கோயில், பெரியார் பேருந்து நிலையம் போன்ற பகுதியில் இருக்கிற முக்கியமான இடங்கள், நம்ம மாநகராட்சிக்கு வருவாய் தரக்கூடிய இடங்கள், அதாவது கட்டண 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் மூலமாக வரக்கூடிய அந்த வாகன நிறுத்தி இடங்கள் கூட பணிகள் முடிக்காதனால காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. எனவே அந்த ஒப்பந்த பணியாளர்கிட்ட சொல்லி சீக்கிரம் முடிக்கணும். குறிப்பாக மீனாட்சி அம்மன் கோயில் முடிக்கப்பட்டு விட்டது ஆல்ரெடி, அது திறக்கிறது தான், திறக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆகுது. எனவே அதை திறந்தீங்கன்னா அது இதாகும்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, மாநகராட்சிக்குரிய கட்டடங்கள், கடைகள் எதுவாக இருந்தாலும், அது கட்டணம் வசூல் பண்ணுற இடமாக இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் விடணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய இடங்களில் கோர்ட்டுக்கு போகிறாங்க, அதிகார துஷ்பிரயோகம் இருக்குது. எனவே இதெல்லாம் பார்த்து நம்ம வருவாய் மதுரை மாநகராட்சிக்கு அதிக வருவாய் கிடைக்கணும். அது வரக்கூடிய அளவுக்கு ஆன்லைனில் எந்த விதமான யாரும் எந்த தவறும் செய்ய முடியாத அளவுக்கு அதை கொண்டு வரணும்னு சொன்னால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மதுரை மாநகராட்சி பற்றி அரசியல் கருத்துக்கள் அப்புறம் பேசிக்கலாம். ஏன்னா இதுதான் எனக்கு மதுரை மாநகர் தான் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளே ஆர்ப்பாட்டம், அவங்க கூட தலைமை கட்சிகளே ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக்கெல்லாம் எதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணோம், மாநகராட்சியில நிர்வாகம் மறுசீர்கேடா இருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஆணையாளர் புதுசாக வந்திருக்காரு, எடுத்தோன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போய் பார்க்கக்கூடாதுன்னு வந்து பார்க்கிட்டு வந்திருக்கோம். மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக நாங்க இங்க வந்திருக்கோம். இதுக்கு தனியா நீங்க அரசியல் கருத்துக்கள் நம்ம பேசலாம். மேடைக்கு மேல ஒரு வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கான சாதனைகளை செஞ்சு முடிச்சிட்டார் ஸ்டாலின் சொல்றாங்க. ஆனா நீங்க நிச்சயமாக மதுரையில வந்து இதுவரைக்கும் இந்த அரசு வந்து 1 பைசா செலவழிக்கிற புதிய திட்டத்துக்காக எந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் உங்கள மூலமாக நான் கேட்கிறேன். மதுரை மாநகருக்கு 4 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. எங்கள் ஆட்சி காலத்தில் 1000 கோடிக்கு பணிகள் நடக்குது, உங்களுக்கு தெரியும். என்னையெல்லாம் கேலி கிண்டல் பண்ணீங்க. ஏன் இன்னைக்கு ஏன் திமுக அமைச்சரையிலே கூட என்னை கேலி பண்ணுறாங்க. ஏன்னா நான் மதுரையை வளர்ச்சியை வளர்ந்த சிட்னியை போல கொண்டு வருவோம், லண்டனை போல கொண்டு வருவோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். தேம்ஸ் நதிக்கரையை போல வையை கொண்டு வருவோம்னு சொன்னதுக்காக கேளிக்கிறேன். இன்னைக்கு வையை நதி எப்படி இருக்குது? இன்னைக்கு கழிவு நீர் கலக்கக்கூடாதுன்னு அதுவும் சொல்லியிருக்கோம். கழிவு நீர் கலக்கிறதுக்கான அதை கலக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். இந்த ஆட்சியில் இதுவரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க? கலைஞர் நூலகம் மட்டும்தான் பணி நடந்திருக்கே ஒழிய மற்ற ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கி ஒரு திட்டம் மதுரை மாநகருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. அமைச்சர்கள் பேசலாம், இங்கே 2 பேர் அமைச்சர், ஒரு நிதியமைச்சர் இருக்கிறாரு, இன்னொரு அமைச்சர் இருக்கிறார், வருவாய்த்துறை அமைச்சர் இருக்காரையா, இவர் இருக்காரு, வணிகவரித்துறை அமைச்சர் இருக்காரு, இப்படி பத்திரப்பதிவு, அதான் வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இருக்காங்க, நிதி அமைச்சர் இருக்கார், அவர் தான் மத்திய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இவர் நம்ம கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இருவரும் வர்றாங்க போகிறாங்க. என்ன எங்கள் காலத்தில் தொடங்கப்பட்டது தான் அவங்க தொடங்கி அதுக்கு தான் பூமி பூஜை போடுறாங்க அல்லது
திறந்து வச்சுட்டு பேசிட்டு போறாங்க. ரெகுலரா இருக்கிற திட்டங்களை தான் அவங்க வந்து தொடங்கி வைக்கிறாங்களே ஒழிய ஏதாவது புதிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களா நீங்க தான் சொல்லணும். ஆமா, சார் இப்ப நீங்க நல்ல கேள்வி கேட்டுருங்க. இந்த பாதாள சாக்கடை திட்டம்ன்றதுங்க லெவல் பார்த்து குழாய் அமைக்கணும். நாங்கள் அது யாருமே உடனே செஞ்சிட முடியாது. முதல்ல போடும் போதே அந்த லெவல் பார்த்து அமைச்சிருக்கணும். எங்கெங்கே பழுது இருக்கா அங்கங்கே பார்க்குறோம், அங்கங்கே பார்ப்பாங்க. இது மாநகராட்சி நிர்வாகம் செய்ய வேண்டியது, அதை தான் பார்க்க முடியும். பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன செய்ய, அடுத்த இடத்துல ஏதாச்சும் பழைய பைப்பு இருக்குவாதுங்க, நம்ம குழாய் தண்ணி குழாய் பைப்புகள் துருப்பிடிச்சு போயிருந்துருக்கும், அதில் போய் தண்ணி ஏறிடும். இது மாதிரி இது அவங்க காலத்தில் லெவல் பார்த்து அமைக்காதனால தான் இந்த பிரச்சனைன்னு நான் சொல்றேன். எல்லாமே அதை சீர்படுத்த முடியாது தலைவர். நம்ம உடனடியாக ஒரே இடத்துல நிப்பாட்டி சாக்கடை நிப்பாட்டி இது பண்ண முடியும். எல்லார் வீட்லேயும் சாக்கடை போய் புழையிட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு ஏரியாவை தான் பார்க்குறாங்க. அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், புதியதாக இப்போ நாங்கள் கொண்டாந்துருக்க திட்டம் வந்து அற்புதமான திட்டம். நான் தான் சொல்கிறேன்ல, இந்த திட்டம் அமுரு திட்டம் மூலமாக முல்லை பெரியார் அணையிலிருந்து கொண்டு வர 125 MLD தண்ணீர், ஏற்கனவே நமக்கு 60 MLD தண்ணீர் இங்கே அவைகளிலிருந்து கிடைக்குது. இது 60 MLD, இது 125 எவ்வளோ ஆகுது, 185 MLD தண்ணீர் நமக்கு கூடுதலாக கிடைக்கும். அப்போ 110,000 இணைப்புகள் கூடுதலாக, இப்போ இருக்கிற இணைப்பு காட்டிலும் கூடுதலாக 110,000 இணைப்புகள் கூடுதலாக கொடுக்க முடியும். இந்த கொடுக்குற இணைப்புகளும் புதிதாக பைப் லைன் இல்லங்களுக்கு போக போகுது. இல்லங்களுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே தண்ணி பிடிச்சிக்கலாம், வெளியே வந்து பம்பு வச்சு அடிக்க வேண்டியதில்லை. எல்லா இடங்களுக்கு அதாவது விரிவாக்க பகுதிக்கும் இது போடப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற 100 வார்டுகளுக்கும் இணைப்பு போடப்பட்டிருக்கு. வேற என்ன கே சொல்லுங்க, அதான் அரசியல் கருத்துக்கள் இப்ப வேண்டாம். மக்கள் பிரதிநிதியை மேயர் வந்து எங்களுக்கு இருக்கையே ஒதுக்க மாட்டேன்ற, இது என்ன ஒரு இது மாதிரி ஒரு மேயர் நம்ம பார்த்துருக்கோமா? நாங்களாம் 8 பேர் 96 ஜெயிச்சோம். இங்கே இருக்கிற நம்ம MS பாண்டி இருக்காரு, சண்முகவடி இங்கே இருக்கு, மற்ற யார் சி ஜெயபால், 8 பேருக்கு எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒதுக்கப்பட்டார். அன்னைக்கு குழந்தைகள் ஒதுக்கி கொடுத்தார் எங்களுக்கு. அடுத்து தான் மற்ற கட்சிகளுக்கு ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற அடிப்படையில் அன்னைக்கு எத்தனை 72 மாமன்ற உறுப்பினர்கள், இன்னைக்கு எத்தனை 100 மாமன்ற, 15 பேர் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். எங்களுக்கு ஒதுக்கி இருக்கணுமா ஒதுக்க வேண்டாமா? இதே மேய நான் 3 மாசத்துல முடிவு கொடுத்துருவேன் உங்கள்கிட்ட இப்போ பத்திரிக்கை பேட்டியை கொடுத்தாங்க, இது வரைக்கும் ஒதுக்கலை. ஆபீஸ் அலுவலகத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு அலுவலக இடம் ஒதுக்கிடும், மற்ற கட்சிகளாக ஒதுக்கியிருக்காங்க. இது என்ன நியாயம்? இதுதான் திராவிட மாடலா? இதுதான் ஜனநாயகமா? இதுக்கு மட்டும் நீங்கள் மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சின்றீங்க. நான் மத்திய அரசை பற்றி கேள்வியை கிண்டல் பேசுகிறாரு. நம்ம அமைச்சர்கள்லாம் அதிகாரம் பூரா அங்கே குவிஞ்சிருக்கின்றாங்க. ஒரு சாதாரண உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு மரியாதை கொடுக்கலையே, அப்புறம் என்ன படி போய் நாங்கள் மேயரை சந்திக்கிறது? நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்க. செய்தியாளர் சந்திச்சு பேட்டியெல்லாம் கொடுத்திருக்காரு நாங்களே. இல்ல இப்ப நாங்க வந்து என்னன்னா, இதை மட்டும் நான் சொல்றேன், வேற நீங்க மற்ற அரசியல் கருத்துக்களை நம்ம தனியா பேசுகிறோம். நாங்க வந்து தனியா சொல்றோம், நிச்சயமாக நாங்க நடத்துவோம். மதுரை மாநகரில் இப்ப நாங்க கொடுத்திருக்கிற கோரிக்கைகள் குறிப்பாக இப்போ வந்து மதுரையில் பார்த்தீங்கன்னா, இந்த தூய்மை பணியாளர்கள், இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. ரெண்டாவது மாஸ்க் கிளீனிங் பண்ணுறாங்க, வாரத்துக்கு மாஸ்க் கிளீனிங், மாதம் மாதம் மாஸ்க் கிளீனிங் பண்ணுறாங்க. அதே அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வார்டுகளில் புறக்கணிக்கிறாங்க. இந்த மாதிரி நிலை வந்தால் மதுரை மாநகராட்சியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் மக்களுக்காக, அதே மாதிரி குடிநீரில் இந்த சாக்கடை கலந்து வர்றது இந்த பிரச்சனை தொடர்ந்தால் நிச்சயமாக மக்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துவோம். இந்த அரசியல் கருத்துக்களுக்கு நான் அப்புறம் பின்னால வந்து சொல்றேன். இப்ப வந்து இப்ப வெளியில இப்ப சொன்னா நீங்க அதுதான் போடுவீங்க. அப்ப மதுரைக்காரங்க நீங்க மதுரைக்காரங்க 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 ஒரு படம் கூட ஒரு புதுப்படம் பார்த்தேன்.
நம்ம கட்சி பிரச்சனைக்கு நான் வருகிறேன். நிச்சயமாக எங்க இதில் கூட்டம் போடுவோம். கூட்டம் போடும்போது நிச்சயமாக உங்களை கூப்பிட்டு நான் எப்பவுமே பத்திரிகையாளர் பார்க்கக்கூடியவன், எனவே அதை பற்றி இல்லை, வெளிப்படையாக பேசக்கூடியவன், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு வந்து மக்கள் பிரச்சனைக்காக முழுக்க முழுக்க மதுரை மாநகரில் இருக்கிற நிர்வாக சீர்களை கண்டித்து நாங்கள் செய்யலை, நாங்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காரி உமிழ்ந்து போராட்டம், ஒரு போராட்டம் எவ்வளவு மோசம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் பண்ணுங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறாங்க. அதே மாதிரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரே சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இந்த நிர்வாகத்தை கண்டித்து இது பண்ணியிருக்கிறார். ஆக எப்படி நிர்வாகம் இருக்கு, இதை பற்றி முதல்ல கண்டிச்சுக்கிறோம். ஏன்னா என்னை பற்றி மிம்ஸ் எல்லாம் போட்டீங்களப்பா, மதுரைக்காரன் நான் சொன்னதுக்கு அதெல்லாம் போட்டீங்க. இன்னைக்கு நான் மதுரையை பத்தி பேசுறேன், அதை பத்தி போடுங்கப்பா, அப்புறமே நம்ம பேசிக்கிறோம்.